ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது, உங்கள் ஜாதகப்படி சுய தொழில் மேன்மை தருமா அல்லது வேலை பார்ப்பது சிறப்பா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ஜீவனஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு 6ஆம் இடத்தின் துணை தேவை. எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் இடத்தின் துணை கொண்டு தான் ஒருத்தர் அரசு வேலை பெற முடியுமா, அரசாங்கத்தில் உயர் பதவி அடைய முடியுமா, நல்ல வேலை கிடைக்குமாங்கிறதெல்லாம் கணிப்போம். இந்த 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானாதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது லக்ன சுபர்களின் திசை நடப்புக்கு வரும்போது, அதாவது லக்னத்துக்கு சுபகிரகம் திசை நடத்துச்சுன்னா சுய தொழில் புரிந்து மேன்மை அடையும் விதிகளை ஒரு ஜாதகர் பெறுவார். இப்போ 6ஆம் இடங்கிறது அடிமை வேலை. நம்ம வந்து ஒருத்தருக்கு கீழே கை கட்டி சேவகம் பண்ணுவோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறது. 10ஆம் இடம் என்பது சுய தொழில் மேன்மை. இந்த 10ம் 6ம் ஒரு விதத்தில் கனெக்டிவில் தான் இருக்கும். இது ஒரு திரிகோணம், சரிங்களா? நமக்கு பணம் வரக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற வகையில் 2, 6, 10 இந்த 3ம் ஒரு கனெக்டிவிட்டியில் தான் இருக்கும். 2, 6, 10 இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த 6ஆம் இடம் அதிக வலுவாகி அல்லது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் அமர்ந்து 6ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது ஒருவர் சுய தொழில் புரியாதிருத்தல் நன்று. புரிஞ்சுதுங்களா? 10ஆம் அதிபதியை விட 6ஆம் அதிபதி நல்ல வலுவாக இருந்து 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு கனெக்ட் ஆகி அடிமை ஜீவனம் சிறப்பு அப்படிங்கிற நிலையில் இருந்து ஒருத்தருக்கு ஜாதக தசாபுத்திகளும் மிக வலிமை அற்றதாக இருக்கிற பட்சத்தில் சுய தொழில் புரியாமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு ரிஷபலக்னம், இப்போ ரிஷபலக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார் வருவார்? சுக்கரனே வருவார். இவர் லக்னத்தில் வலுவடையாமல் 6ஆம் இடத்தில் வலுவடைஞ்சு 6ஆம் இடங்கிற துலாத்தில் வலுவடைஞ்சு கூடவே அங்கே சனி உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். சனி சுக்கரன் காம்பினேஷன் ரிஷபலக்னத்துக்கு இருக்குது 6ல். சனி உச்சமாகி சுக்கரன் ஆட்சியாக இருக்கும்போது இங்கே லக்னாதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாமும் சேர்ந்து வந்தாலும் இருக்கிற இடம் 6. அப்போ இந்த அமைப்பு கொண்ட அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்வதை விட அடிமை ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைக்கு போயிடுறது புத்திசாலித்தனம். புரியுதுங்களா உங்களுக்கு? வேலையா சுய தொழிலா அப்படிங்கிறதுல முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது 10ஆம் அதிபதி ஸ்ட்ரென்த்தாக இருக்காரா, 6ஆம் அதிபதி ஸ்ட்ரென்த்தாக இருக்காரா அப்படிங்கிறது. இருவரும் ஈக்குவலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. இப்போ உதாரணம் இப்படியே எடுத்துக்குவோம். இதே ரிஷபலக்னம், சுக்கரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி, சனி 10ஆம் இடத்தில் ஆட்சி, சரியா? இப்போ சுக்கரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி, சனி 10ஆம் இடத்தில் ஆட்சி அப்படிங்கிற போது இவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அடிமை ஜீவனத்தில் இருந்துட்டு அதற்கு பிறகு சுய தொழிலுக்கு வருவாங்க. இந்த இடத்துல தசாபுத்திகளுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சனி பகவானுக்கு ஃபேவரபுளான திசைகள் நடக்கிறதா, ஜாதகருக்கு லக்ன ரீதியாக அது யோக திசைகளாக இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு சுய தொழில் புரியலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். 6ஆம் இடம் வலுப்பெற்ற நிலையில் இருந்து 10ஆம் அதிபதி வலு இல்லாமல் இருந்தால் நிச்சயம் அடிமை வேலைக்கு போயிடுறது நல்லது. ஒரு ஸ்தானம் வலுவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம சொந்த தொழிலா அல்லது அடிமை ஜீவனமா, அதை வேலைக்கு போகிறதா அல்லது அரசு வேலைக்கு போகிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இதில் அரசு வேலைங்கிறதுக்கு தனியான ரூல்ஸ் நிறையா இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னும் வர்ற காணொலிகள்லையும் நம்ம பேசுவோம். அரசு வேலைக்கு மேஷம் சிம்மம் தனுசு வலுவாக இருக்கணும், சூரியன் வலுவாக இருக்கணும். மற்ற அரசு கிரகங்கள் ராஜகேந்திரங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அரசு கிரகங்கள் வலிமை பெற்ற நிலையில் இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி தேதிக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கிற பர்சன்டேஜ் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் சொந்த தொழில் செஞ்சு ரிஸ்க் எடுத்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க 20% கூட இருக்காது, 20% கூட இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ 80% மக்கள் வேலைக்கு போகணுங்கிறத தான் விரும்புகிறாங்க. அதுலேயும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுன்னா ஈஸி, வெளிநாட்டு வேலை கிடச்சிருச்சுன்னா ஈஸி, நிரந்தரமாக சம்பளம் வர்ற மாதிரியான ஒரு வேலை இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய கல்வி முறையிலே பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு லேபராக தான் உருவாக்குறாங்க, முதலாளியாக யாரும் உருவாக்குறதே இல்லை. நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போனால் நல்ல கல்யாணம் பண்ணலாம், நல்ல கல்யாணம் பண்ணால் வீடு வாசல் செட்டில் ஆகலாம். இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு பில்கேட்ஸ் ஆகுங்க, முதலாளி ஆகுங்க, தொழிலதிபர் ஆகுங்கன்னு எந்த கல்வி நிலையமும் சொல்லி கொடுக்கப்படுவதே இல்லை.
எந்த கல்வி நிலையத்திலையும் வந்து உங்களை வந்து தொழிலதிபர்களாக உருவாக்குறதில்லை. தொழிலதிபர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறத தான் சொல்லி கொடுக்குற அந்த மெத்தடே இருக்குது. அப்போ 80% மக்கள் செய்ய விரும்புவது வேலைக்கு போகிறது தான், 80%. மீதி இருக்க 20% மக்கள் தான் சொந்தமாக ஏதாவது பண்ணி பார்க்கலாமாங்கிற முடிவுக்கே வராங்க. புரிஞ்சுங்களா? அப்போ சுய தொழில் புரிவதற்கு வலிமையான அமைப்பு என்பது 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் 6ஆம் அதிபதியை விட வலிமையாக இருக்கணும், 6ஆம் அதிபதியை விட வலிமையாக இருக்கணும். சம்பார்த்திய காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகாமல் வலிமையாக இருந்தாலையும் அவருக்கும் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ 12 லக்னங்களுக்கும் யார் வலிமையாக இருந்தால் சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். மேச லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி வலுவாக இருக்கிற பட்சத்தில் அவர் சொந்த தொழில் செய்வதில் ஆர்வமாக இருப்பார். இங்கே வலிமை என்பது உச்சம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், ஆட்சி என்பதை எடுத்துக்கலாம், மூலத்திரிகோணம் என்பதை எடுத்துக்கலாம், சுபர்களின் இணைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் உச்சமாகும் போது 6ஆம் இடத்துல போய் உச்சமாவார், 6ஆம் இடத்துல உச்சமாவார். அதனால் அவர் அடிமை ஜீவனம் செய்வது சிறப்பு. அதுவே மேச லக்னத்துக்கு சனி பகவான் உச்சமாகும் போது 7ஆம் இடத்துல உச்சமாவார், ப்ளஸ் திக்பலத்தோடு. அப்போ கூட்டுத்தொழில், தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை, சுய தொழில் மேன்மை அப்படிங்கிறது ஜாதகரின் லக்னாதிபதியின் வலு மற்றும் தசா வரிசை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து முடிவு செய்யப்படும். அஃப்கோர்ஸ் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கிறதுக்கு அவர் வந்து கும்பத்தில் வலுப்பெற்ற நிலை அல்லது மகரத்தில் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது எடுத்துக்கலாம். அதுவே துலாத்தில் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறது சிறப்பாகாது. மிதுன லக்னக்காரர்களுக்கு சொந்த தொழிலை நாம் கூடுமான வரைக்கும் மறுக்கவே செய்வேன். உபய லக்னக்காரர்கள் சுய தொழில் செய்யாதிருத்தல் நன்று அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். சில மூல நூல்களையும் அப்படி தான் போட்டிருக்கு. ஏன்னா நிலையற்ற தன்மை கொண்டது உபயம், நிலையற்ற தன்மை, தொடர்ந்து வெற்றியும் இருக்காது, தொடர்ந்து தோல்வியும் இருக்காது, மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய விதி கொண்டது உபய லக்னங்கிறதுனால. உபய லக்னக்காரர்கள் கூடுமான வரைக்கும் சேவையை தொழிலாய் செய்தல் நன்று. சேவை, நமக்கு இருக்கிற அறிவு, அதனுடைய ஒரு ஆழ்ந்த அனுபவம், அதை வந்து சேல் பண்ணுறது. இப்போ புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜென்ட் போன்றவை மிதுனத்திற்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு தொழில்கள். சொந்த பிஸ்னஸ் பண்ணி ஜெயித்த மிதுன லக்னக்காரங்களை விரல் விட்டு எண்ணிடலாம், ரொம்ப ரேர். 100,000 மிதுன லக்னக்காரங்களை எடுத்தோம்னா ஒரு 4 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த யார் வலுத்தா எந்த வேலை பண்ணலாங்கிற ஆப்ஷன்கே இல்லை. அவங்க நேரடியாகவே ஒன்று உத்தியோகம் பார்க்கணும் அல்லது கமிஷன் தொழில்கள் புரிய வேண்டும், சேவையை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். கடக லக்னக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது அவர்கள் சுய தொழில் புரிவதில் வல்லமை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் குரு அதிக வலுப்பெறும்போது அவங்க உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க. இதே மேச லக்னத்துக்கு புதன் அதிக வலுப்பெறும்போது உத்தியோகத்துக்கு போயிடுறது, ரிஷப லக்னத்திற்கு சுக்கரன் அதிக வலுப்பெறும்போது உத்தியோகத்துக்கு போய்விடுவதும், அதாவது வேலைக்கு போயிடுறதும். மிதுன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் வலுப்பெறும்போது உத்தியோகம் பார்ப்பது, இல்லை என்றாலும் அவர்கள் உத்தியோகம் பார்ப்பது சிறப்பு. ஏன் மிதுன லக்னத்துக்கு மட்டும் இந்த இதை சொல்கிறேன்னா, அவங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வர்ற குரு பாதகாதிபதி. அவர் வலுவானாலும் நீங்களை தொழில் செய்ய வச்சு கடங்காரனாக கூடுவார். அதனால் அவர்கள் எப்போதும் உத்தியோகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, கமிஷன் தொழில்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறப்பு. கடக லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், செவ்வாய் அதிக வலுவோடு இருக்கும்போது இவர்களுக்கு சுய தொழில் மேன்மை கைகூடி வரும். செவ்வாய் குரு அதிக வலுவோடு இருக்கும்போது, குரு அதிக வலுவோடு இருக்கும்போது இவர்கள் அரசு வேலை, அதிகாரம் மிக்க பதவிகள் அல்லது வேலைக்கு போய்விடுவதுங்கிறது சிறப்பு. சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நல்ல திறம்பட இருக்கிற போது அவங்க சுய தொழில் செய்ய முடியும். இதில் சிம்ம லக்னத்தினுடைய ஒரு சூட்சமம் என்னென்னா, மோஸ்ட்லி சிம்ம லக்னக்காரங்க அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டி சேவகம் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ சிம்ம லக்னக்காரர்கள் கூடுமான வரை சுய தொழில் செய்வதற்கே முயற்சி செய்வார்கள். சின்ன அளவில் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொந்த தொழில் தான் பண்ண பார்ப்பாங்க. இவர்களுக்கு சனி அதிக வலுப்பெறும்போது வேலைக்கு சென்று விடுவது சிறப்பு. கன்னி லக்னக்காரர்கள் உபய லக்ன வரிசையில் வர்றதுனால கூடுமான வரை இவர்கள் வேலைக்கு சென்று விடுவது சிறப்பு. உத்தியோக மேன்மையிலேயே பெருமை அடைவார்கள். ஆயினும் ஒரு சில நிலைகளில் புதன் நல்ல வலுவாக இருக்கும்போது சில அளவு சுய தொழில் புரிந்து அதில் சக்ஸஸ் பண்ணுற விதியும் ஓரளவுக்கு கிடைக்கும். 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் புதனை விட வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்தார்னா வேலைக்கு போயிடுறதே புத்திசாலித்தனம். துலா லக்னக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு திக்பலத்துடன் வலிமையுடன் அமர்ந்திருக்கும் போது சொந்த தொழில் செய்து முன்னேற, துலா லக்னமும் அதிகமாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. துலா லக்னக்காரர்களும் அடுத்தவங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ணணுங்கிறத விரும்புறது இல்லாமல் சொந்த தொழில் செய்தால் என்னங்கிற அமைப்பில் இருப்பாங்க. இவர்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வலுப்பெற்ற நிலையில் அமரும்போது உத்தியோக வாய்ப்புகளை தேடிக்கொள்வது சாலச் சிறந்தது.
விருச்சிக லக்னம் கொஞ்சம் ஸ்பெஷல். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். அவர் ஏதாவது ஒரு வகையில் வலுப்பட்டுட்டான இவங்களுக்கு நல்ல உத்தியோகம், மேன்மை, பொருளாதார வெற்றிகள், பல தொழில், அதாவது வேலையில் இருந்துக்கிட்டே பிஸ்னஸும் பண்ணுறது, பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே வேலைக்கும் போகிறதுங்கிற மாதிரி 2-in-1 பர்பஸ் இவங்களுக்கு நிறையா இருக்கும். லக்னாதிபதி செவ்வாய் அதிக வலுப்பற்ற நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடிமை ஜீவனம் சிறப்பு. மிதுன லக்னம் மாதிரியே தனுசு லக்னக்காரர்களுமே அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். சொந்த தொழில் செய்யாதிருத்தல் நன்று. இயற்கையாகவே உங்களுக்கு காலபுருஷனுடைய 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதியாக வர்றதுனால சொந்த பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆன தனுசு லக்னக்காரர்கள் நிறைய உண்டு. இவர்களுக்கு 6ஆம் அதிபதியாய் சுக்கரன் வலுப்பற்ற நிலையில் இருக்கும்போது நல்ல பதவி முன்னேற்றம், அந்நிய தேசத்தில் வசிப்பது போன்ற சிறப்பான அமைப்புகள் இருக்கும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனே 6ஆம் அதிபதியாக வருவார், சுக்கரன் 10ஆம் அதிபதியாக வருவார். இவர்கள் இருவரும் நண்பர்கள், கூடுமான வரை இணைந்த நிலையிலே இருப்பாங்க. இவங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் பெறுவார்கள். உத்தியோகத்தில் மகர லக்னம் பெரிதாக சிறப்பதில்லை. ஏதேனும் ஒரு சுய தொழிலே இவர்களுக்கு அதிகம் சிறப்பை தருகிறது. சரலக்னக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுற மைண்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கும்பலக்னத்துக்காரர்களுக்கு செவ்வாய் நல்ல வலுவோடு இருக்கும்போது சுய தொழில் மேன்மை சிறப்படையும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்களிலே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், மருத்துவத்துறை, இராணுவம், மிலிட்ரி, போலீஸு, காவல்துறைங்கிறது மாதிரியான ஏதாவது ஒரு இதில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைகிற வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் அதிக வலுவோடு இருந்தால் அடிமை ஜீவனம் வெகு சிறப்பு. 6ஆம் அதிபதி சந்திரன் நல்ல வலுப்பெற்ற நிலையில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் ஜாதகத்துலேன்னா அடிமை ஜீவனம் தான் பெஸ்ட். சொந்த பிஸ்னஸ் பண்ணி அடிக்கடி லாஸை சந்திக்கிற அமைப்பு கும்பலக்கணக்காரர்களுக்கு சற்று மிகுதியாகவே உண்டு. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு உபய லக்னம். இவங்களுக்கு 10ஆம் அதிபதியாக குருவே வந்து அவர் வலுவானார்னா பாதகாதிபத்தியமும் சேர்ந்து வேலை செய்யும். 6ஆம் அதிபதி சூரியன் வலுவாகும்போது அரசடிமை, மருத்துவத்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவி வகிப்பது, அந்நிய தேசத்தில் வசிப்பதுங்கிற மாதிரி அந்த மாதிரியான கான்செப்டுக்கு போயிடுறது நல்லது. ஆக உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையா சுய தொழிலா என்பது 6, 10ஆம் அதிபதிகளின் நிலையை கொண்டு தீர்மானியுங்கள். 6ஆம் அதிபதி அதிக சிறப்புடன் வலுவுடன் இருந்தால் அடிமையாய் ஜீவனம் செய்வது நன்று. 10ஆம் அதிபதி அதிக சிறப்புடன் வலிமையுடன் இருந்தால் சுய தொழில் புரிவது நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.